பிஹைண்ட் ரூட்ஸ் த அன்டைட்டில் ஷோ வித் ஆஷிக். இந்த எபிசோடில் வந்து நம்ம யார் இன்டர்வியூ பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மீஷா கோஷல் அவங்களை வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். ரொம்பவே ஒரு வித்தியாசமான லொக்கேஷனில், அதாவது ஜூக்கா கஃபே, அங்கே தான் நம்ம இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, பிஹைண்ட் ரூட்ஸ் கோல்டு மெடல் அவார்ட் ஃபங்க்ஷனை வந்து நேரில் பார்க்கணுமா, ரொம்ப ஒரு கஷ்டமான வழியெல்லாம் கிடையாது. இந்த இன்டர்வியூ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட்டில் வந்து கேள்விகள் கேட்கப்படும், அந்த கேள்விக்கான பதிலை வந்து கரெக்டாக சொல்லும் அந்த ஒரு அதிர்ஷ்டசாலிக்கு பிஹைண்ட் ரூட்ஸ் கோல்டு மெடல் அவார்டோட ஒன் கப்புள் பாஸ், அதாவது டூ டிக்கெட்ஸ் வழங்கப்படும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படியே ஃபுல் கான்சன்ட்ரேஷனை போட்டு இந்த இன்டர்வியூ பாருங்க. வில்லன் ஜம்ப் பண்ணும்போது மேலே ஒரு கட்டர் போட்டிருந்தாங்க, அயன் கட்டர். ஸோ அந்த கட்டர் வந்து விழுந்துச்சு. பட் விழும்போது என்னது, நேரம் எனக்கு இங்கே அடிச்சுட்டு தெரியாதுல்ல உங்களுக்கு, நினைச்சேன் தாடி நான் வளர்த்துருக்கணும், அதனால தான் உனக்கு தெரியல பாரு. சாரி சார், சீக்ரெட்டாக சொல்ல போனால் ஐ எம் நோ ஒன் ஹூ யூ கேன் சீ ரைட் நவ. ஸோ அந்த ஷார்ட் கட் ஆகிறதுக்கப்புறம் நான் ஏஞ்சிக்கிறேன். அண்ட் சூரியஸ் இஸ் லைக், ஹே யூ ப்ளீடிங், நிறைய டிப்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக, சே தம்பி கூட கழிச்சு அண்ணா கூட. ஏர் முருக சார் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணலையாமே. ஆ, என் பேர் கிட்டே சார் சொல்லவே இல்லையே. அந்த சின்ன படம் இப்போ கஜினியில் வந்துச்சு, நான் தான் அதை டைரக்ட் பண்ணேன். எனக்கும் வந்து பிஹைண்ட் ரூட்ஸ் த அன்டைட்டில் ஷோ வித் ஆஷிக். இந்த எபிசோட் வந்து ஒரு பயங்கரமான ஒரு லொக்கேஷனில் வந்து உட்காந்துருக்கோம். எங்களை சுற்றி அப்படியே சாக்லேட் பட்டம் வச்சுனாடி பறந்துட்டுருக்கு. ஜூக்கா கஃபே எங்களோட லொக்கேஷன் பார்ட்னர். அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோட் வந்து ஸ்பெஷலாகிற கெஸ்ட் யார் வந்திருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து பல படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க, கேரக்டர் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. ஆனால் ஹீரோனோட ஃப்ரெண்டாக நடிக்கும் போது பசங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும், யாரை வந்து பார்க்குறது யாரை விடுறது அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அந்த கன்ஃபியூஷனை வந்து ஏற்படுத்தின மீஷா கோஷல் அவர்கள் வந்து நம்ம கூட இருக்காங்க. ஸோ வெல்கம். ஹலோ, ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன். அதை கேட்கணும்னு நினச்சேன், பெங்காலி பொண்ணு அப்படின்றதுனால இந்த மாதிரி காதில் அந்த ரவுண்ட் ரவுண்டாக கையில் இவ்வளோ வலையெல்லாம் போட்டு வந்திருக்கீங்களா? இல்லை இல்லை, ஆக்சுவலாக சீக்ரெட்டாக சொல்ல போனால் ஐ எம் நோ ஒன் ஹூ யூ கேன் சீ ரைட் நவ். ஸோ ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப ஒரு நார்மல் ரோட்டில் போகிற பொண்ணு மாதிரி தான். இன்னைக்கு சரி, இவ்வளோ நாள் கழிச்சு ஒரு இன்டர்வியூ வருமே, நிறைய டிப்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக போகும்போது அப்படியே பயங்கரமாக வந்தா. நாங்கள் கூட இன்னும் மேக்கப் போடுவோம், ஹெவி ஜுவல்லரி போடுவோம், கொஞ்சம் காமிக்கிறது. சூப்பருங்க. உண்மையிலே சினிமாவில் நடிக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாதுங்க. ஏன்னா நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன், சும்மா நடிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு போகும்போது என்னடா ஆங்கர் மாதிரி கையை ஆட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கட்டுலாம் படுத்து நடிக்க வச்சாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு சினிமாவில் நடிக்கும் போது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது, நிறையா பயிற்சிலாம் எடுத்திருப்பீங்க. 2007 வந்து உங்கள் கரியர் ஸ்டார்ட் ஆயிருக்கு, கரெக்ட் தானே? இயர்லாம் பொக்கிஷம் அப்படின்னு ஒரு படத்தில் வந்துட்டு அறிமுகமாயிருக்கீங்க. அந்த கதையிலேருந்து இப்போ லென்ஸ் வரைக்கும் தான் நம்ம இந்த இன்டர்வியூ செஷன் வந்து பேச போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எப்படி கிடச்சிச்சு? சி, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் மூவி நீங்கள் மட்டும் தான் ஆக்சுவலி மென்ஷன் பண்ணிக்கிங்க, பொக்கிஷம் நிறைய பேருக்கு தெரியாது, ஞாபகம் கூட இல்லை, எனக்கே ஞாபகம் இல்லை. பட் ஃபர்ஸ்ட் வாஸ் நான் ஸ்டார்ட் ஆனது வந்து ஒரு மலையாளம் கவர்மெண்ட் அவங்களோட ஆயுர்வேதிக் அந்த ஆட் மூலியமாக தான். அண்ட் ஹவு இட் ஹேப்பினஸ், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் வாஸ் இன் த இண்டஸ்ட்ரி அப்போது. ஸோ அவங்கள கூப்பிடும்போது கொண்டு நானும் கோயின்சிடென்ட் தான் அவங்களோட தான் இருந்தேன். தே சுவாமி கூப்பிட்டாங்க. அண்டு அப்போது நோ முடியாது அப்படின்னு நினச்சி, தட் வாஸ் இன் 11th ஸ்டாண்டர்ட். நான் 11th படிக்கும் போது. ஓ, 14 படிக்கும் போதே அந்த ஆக்டிங்லாம் தொடங்கியாச்சு. பட் நான் அவள் பாய் கட்டில் வெரி டாம் பாய்ஷ், கண்டிப்பாக முடியாது, மை மாம் வாஸ் நாட் ஹியர் அண்ட் ஆக்டிங்க்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை சொல்லிட்டு முடியாது முடியாது வேண்டான்னு சொல்லிட்டு அது அப்படியே ப்ரொலாங் ஆச்சு. அண்ட் 2 இயர்ஸ் கழிச்சு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் தான் நான் சரி ஓகே இவ்வளோ தூரம் வருது, ஏதாவது ரீசன் இருக்கு சொல்லிட்டு ஃபேட் நினச்சிக்கிட்டு சும்மா பார்ட் டைமுக்கு பண்ணுவோமே நினச்சி பாக்கெட் மணிக்காக. ஆமாம், அப்படி தான் நான் பொக்கிஷமே சைன் பண்ணேன். ஸோ இட் வாஸ் ஆல் சேரன் சார் எடுக்கிறாரு, அவர் வந்து ஆட்டோகிராஃப் போன்ற பல படங்கள் வந்து நடிச்சிருக்காருலாம் தெரியாதுல்ல உங்களுக்கு? இல்லை நினச்சேன். இல்லை ஆக்சுவலாக என்னன்னா, அவங்கள பார்க்கும்போதே வந்து நான் கேட்டேன் சார் இதுக்கு முன்னாடி ஓடல் ஜென்ரலாக பேசும் இல்லையா, அப்போ அவங்க சொன்னாங்க ஆட்டோகிராஃபும் நான் வந்து ஆமா அந்த பாட்டு நான் அப்போ தமிழ் படம் அவளை பார்க்க மாட்டேன் ஞாபகம் வந்துருச்சு உங்களுக்கு. அந்த பாட்டில் வந்து ஸ்னேகா பாடுவாங்க மைக்கில், எனக்கு அவ்வளோதான் விஷன், இப்போ கூட அவ்வளோதான் நமக்கு பாடுவாங்க. தாடி இல்லை, ஓ இப்போ தாடி இல்லைனாலும் ஒன்று ஓ மேலே தப்பு இல்லாமா, என் மேலே தான் தப்புன்னு அவன் நினச்சிருப்பாரு, தாடி நான் வளர்த்துருக்கணும் அதனால தான் உனக்கு தெரியல பாரு. சாரி சார்,
இது எப்பவுமே நடந்திருக்கேன் கூட ஐ வெரி பேட் வித் மை மெமரி அண்ட் எனக்கு ஐ டோன்ட் ரிமெம்பர் பீப்புள் என்ன நினைப்பு வச்சிருப்பீங்களா இப்போ நான் இன்டர்வியூ எடுக்கிறேன் அப்புறம் சாரி யாருன்னு தெரியல ராக் நம்பர் அப்படிலாம் சொல்ல மாட்டீங்கல்ல உங்க மொத்த இன்டர்வியூஸ் கூட பார்த்துருக்கேன் பார்த்துருக்கீங்களா அதுக்கப்புறம் அப்படியே 180 ரூல்ஸ் அப்படின்ற படம் வந்து தெலுங்குலையும் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் தமிழ்லையும் பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சித்தார்த் அவர்கள் இருப்பார் அவரோட ஒரு சாக்லேட் பாய் அது மாதிரி ஏதாச்சும் ஒரு உங்களுக்குலாம் ஒரு ட்ரீம் பாய்னு இருந்திருப்பாங்களே சித்தார்த் எல்லாம் நீங்கள் படிக்கிற காலத்தில் ஆமாம் ஐ யா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள பட் 180 டீம் இட் செல் வாஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு டீம் அண்ட் ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோம் ஸோ இட் வாஸ் ஆல்வேஸ் அந்த கலகலப்பு சொல்லுவீங்க இல்லையா வந்த உடனே ஒரு பிக்னிக் ஒரு ஃப்ரெண்ட்லி எப்பவுமே இட் வாஸ் லைக் தட் ஸோ ஒரு ஸ்பெஷலாக அப்படி ஒன்றும் இல்லை பட் எப்பவுமே சேர்ந்தா உட்கார சேர்ந்தா போவோம் சேர்ந்தா பேசுவோம் எவ்ரி திங் தென் பிரியா பிரியான் கூட எனக்கு அந்த டைமில் எந்த காம்பினேஷன் சீன்ஸ் இல்லை பட் அவுட் ஆஃப் தட் ஐ நியூ ஹர் லைக் அதுக்கப்புறம் ஸோ the whole team was a very special team abdi siddharthoda thaniya avlo I don't remember anything happening adukapra apdiye vandinga er murugala sir loda padam adhula undu or bayangaramana or marakkamudiyada or sequence kelvi patta nanu enna na neenga vandu er murugala sir vandu neenga first identify pannalayaame avar yaar illa therillenga apdi solra maari adala vandu or enna solradhu or reliable source moolama ottan vechirukken nanu correct dana na adu solunga அவங்க ஆஃபீஸ் போகும்போது ஆக்சுவலி நான் இதை சொல்ல வேண்டாம்னு நினச்சேன் அவங்க ஆஃபீஸ் போகும்போது அது எப்படி நம்ம இன்டர்வியூ வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் மனசுல இருந்து அப்படி எல்லாத்தையும் அப்படி கக்கிட்டு தான் வெளில விடுறது அவங்க ஆஃபீஸ் போகும்போது வாங்கம்மா உட்காரங்க அப்படின்னு சொல்லி ஹலோ சார் அவங்க என்னோட முன்னாடி இருக்கிற ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்க ஓகே சார் சாரி உங்க பேர் முருகதாஸ் அப்படின்னு பேர் பாரு சொல்லல அவங்க வந்து என் பேரம்மா சொல்லு சார் சரி உனக்கு என்னென்ன படம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஏதோ லக்ல நான் கஜினி சொல்லிட்டேன் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனது நான் நிறைய படம் சொன்னேன் அதுல கஜினி ஓ கஜினி பிடிக்குமா அந்த ஒரு சின்ன படம் இப்போ கஜினின்னு வந்துச்சு நான் அதை அதை டைரக்ட் பண்ணேன் எனக்கு அவளே தெரியாதனமா வந்துட்டா கேட்டது ஓ சாரி ஐ எம் வெரி பேட் வித் நேம் சோ ப்ளீஸ் இல்ல இல்ல பரவாயில்லம்மா அது சின்ன படம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சாங்க So that was the start and adukapro like he became very close to me avanga enoda anna mari na nariya edathula idu solirken அவங்க என்ன எப்பவுமே தங்கச்சி தங்கச்சி ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட அவங்க வந்து ரொம்ப பாத்துக்குவாங்க யாரு கூட பேசுறீங்க நீ இது பண்ண அங்க ஒரு கேரிங்கா இருக்கிற ஒரு பிரதர் ஆமா சோ ஸ்டார்ட் வந்து கொஞ்சம் பேட் இருந்தாலோ இட் வாஸ் ஃபன்னி அண்ட் லக்கிலி அவங்க மைண்ட் பண்ணல அது அண்ட் அதுக்கப்புறம் வெரி குட் ரிலேஷன்ஷிப் ஐ காட் வித் ஹிம் லைக் ஒரு நல்ல பிரதர் எனக்கு கிடைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் சூர்யா சார் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தீங்க ஸோ என்ன ஒரு மறக்க முடியாத மொமெண்ட் சூர்யா சார் கூட என்னன்னா அதுக்கு முன்னாடி நான் நான்மஹன்ல பண்ணேன் ஸோ நான்மஹன்ல கடிக்கும் போது எனக்கு ஐ வாஸ் லைக் சே தம்பி கூட கழிச்சு ஜான்மா கூட ஏன்னா ஐ வாஸ் இன் தட் மைண்ட் செட் பிகாஸ் ஆப்வியஸ்லி சூர்யா சார் என்னோட ஃபேவரட் நான் கரெக்டாக அடுத்த படம் அவங்க ஐ குட் சி த டிஃப்ரென்ஸ் கார்த்திக் சார் வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் வெரி யூனோ டவுன் டு எர்த் வெரி டவுன் டு எர்த் டெஃபினெட்லி சூர்யா சார் வாஸ் டவுன் டு எர்த் பட் he had that you know like konjam reserved and kamya pesuvanga so I could see the difference and konjam bayam irukulla sort of so just to go take that one picture also I had to you know ayyo enna adu padatram aichu ungalku but you're like ah kandipama avdin so definitely I think every day because ஏழாம் வெண்ட் ஆன் ஃபார் அன் இயர் ஸோ ஒரு வருஷம் அவ்வளோ லாங்காக போகிறனாலே எனக்கு லாட் ஆஃப் மெமரிஸ் அது அண்ட் திங் ஒன் திங் தட் ஐ கேன் சேஸ் அந்த கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணும்போது வண்டி சாஞ்சிரும் இல்லையா அப்போது வந்து வில்லன் வந்து விண்டோலேருந்து ஜம்ப் பண்ணுவாங்க ஸோ இந்த சைடில் இந்த இந்த ஆங்கிள்லேருந்து ஷூட் பண்ணும்போது ஆல்ரெடி வண்டி சாஞ்சிருக்கு இங்கே கழுத்து மேலே சிலிண்டர் இருக்கு சூர்யா சார் சுத்யா சார் அவங்க ஆல்ரெடி பெட் பக்கத்துலேருந்து வீழ்ந்துட்டாங்க ஸோ அந்த ஷார்ட் கட் ஆகிறதுக்கப்புறம் நான் ஏஞ்சிக்கிறேன் அண்ட் சூர்யா சார் இஸ் லைக் ஹே யூ ப்ளீடிங் அப்படின்னு சொன்னேன் ஆமா எனக்கு ஆக்சுவலாக உண்மையில இந்த சைடில் வந்து பிளட் போட்டாங்க ஷார்ட் கட்
பார்த்தா அவங்க வில்லன் ஜம்ப் பண்ணும்போது மேல ஒரு கட்டர் போட்டிருந்தாங்க, அயன் கட்டர். ஸோ அந்த கட்டர் வந்து விழுந்துச்சு. பட் விழும்போது என்னது, நேரம் எனக்கு இங்கே அடிச்சுட்டு. ஸோ அந்த விண்டோட எஃபெக்ட்ல ஒரு இது போடுவாங்களே, அந்த சவுண்ட் வந்து வாஸ் வெரி ஹெவி. ஸோ எனக்கு டங்குன்னு ஏதோ ஆச்சு, பட் என்ன ஆச்சுன்னு எனக்கு புரியல. அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் மூட்ல இருந்தனால நீங்க அப்படியே வெட்டிங்க. எப்படி இருக்கே ஏதோ டங். சோ அது சவுண்ட் ஏதோ ஆச்சா இல்ல என்ன ஆச்சு இல்ல எனக்கு அடி எனக்கு எதுமே புரியல. பார்த்தா ஐ ஹட் எ டீப் கட் ஹியர். அந்த கட்டர் வந்து நேரா இங்க விழுந்தா. சோ ஏற்கனவே ब्लड அது நடுவுல என்னோட ஒரிஜினல் பட் ब्लड கொஞ்சம் டார்க்கா இருக்குனால அவங்க கண்டுபிடிச்சாங்க. சோ தட் வாஸ் அண்ட் தென் ஹி டுக் லைக் எக்ஸ்ட்ரா கேர். நோ ப்ளீஸ் கம் யூ ப்ளீஸ் கெட் தி சேர் குடுங்க. யூ நோ ஆல் தி திங் அண்ட் தென் முட்டா ரொம்ப ஒரு கேரிங்க. So that day I really like that everybody you know ரொம்ப நல்லா கன்சர்ன் they took care and all that. பொதுவாகவே வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து நடிக்கிறதுலாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இந்த டப்பிங் பேசுகிற ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கு தான் வந்துட்டு ஃபீல் பண்ணி பேசுங்க, அடி தொண்டிலேருந்து வரணும் அப்படிலாம் சொல்லி நிறையா ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு முன்னாடி வந்து தமிழ் டப்பிங்லாம் பண்ணிங்களா படத்துக்கு? இல்லை ஆக்சுவலி முன்னாடி நார்மல் இல்லை ஏழாம் அறிவுலாம் நான் ஏழாம் அறிவு ஏழாம் அறிவு நான் பண்ணேன். அப்பயே கற்று பண்ணல, ஏழாம் அறிவுலேருந்து பண்ணேன். ஏழாம் அறிவு ராஜாராணி 180 தெலுங்கு கூட நான் பண்ணேன், கூட நான் பண்ணேன். ஸோ ஐ வாஸ் வெரி ப்ரவுட் தான் தெலுங்கு. பட் ஸ்டார்டிங்கில் எனக்கு நான் சென்னையில் வந்து ஒரு 2002 தான் இருக்கேன். பட் தமிழ் பேசி ப்ராப்பராக பேச ஆரம்பிச்சது வந்து நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது. ஆமாம் 11-12 தான். ஈஸியாக பேச கற்றுக்கலாம், ஏன்னா டக்கு டக்குன்னு பேசலாம். ஏன் அந்த பையன் இப்படி பண்ணுறான்டி இந்த பையன் அப்படி பண்ணுறான்னு சொல்லி பேசும்போது ஈஸியாக அப்படியே அந்த ஃபோனடிக்ஸ்லாம் கேப்சர் பண்ணலாம். நிறைய டிபெட்டன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அந்த ஸ்கூலில், லாட் ஆஃப் டிபெட்டன்ஸ். ஆனால் டிபெட்டன்ஸ் தமிழ் தமிழன்ஸ் விட ரொம்ப லோக்கலாக பேசுவாங்க. ஸோ அண்ட் எனக்கு ஜென்ரலாக ஐ ஹாவ் அ நாக் ஃபார் லாங்குவேஜ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்து கொஞ்சம் அந்த புரோக்கன் தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டேன். பட் ஃப்ளூவெண்டாக பேசுறதுக்கு வந்து அந்த டப்பிங் பண்ணுற அளவுக்கு வந்து ஏழாம் அறிவு தான். ஸோ ரொம்ப ஏழாம் அறிவு. ஐ ஹேட் டப்பிங். ஆனால் இது என்னோட எல்லா டைரக்டர்ஸ்க்கும் தெரியும், ஐ ஹேட் டப்பிங். யோ சார் ப்ளீஸ் வேறு யாராச்சும் வாய்ஸ் வச்சு என்னம்மா, எல்லாருமே வந்து வேற யாரும் வாய்ஸ் வேண்டாம் நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லுவாங்க. வாலண்டியராக வந்து பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, நீங்கள் வேணாம்னு சொல்கிறீங்க. வேணாம் எனக்கு, என்னோட வாய்ஸோ பிடிக்காது டப்பிங்கோ பிடிக்காது. இல்லை டப்பிங் பிடிக்காதுன்னு ரீசனாக இருக்கும், வாய்ஸ் பிடிக்காதுலாம் இருக்காது. சத்தியமாக எனக்கு என்னோட வாய்ஸ் பிடிக்காது, ஐ ஹேட் மை வாய்ஸ். பொதுவாகவே வந்துட்டு ஒரு படத்தில் வந்து நம்ம நடிச்சிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து வந்து படங்கள் பண்ணிட்டே தான் இருக்கும்னு நினைப்பாங்க. ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஃபஸ்ட்டு யார் உங்கள்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணது? அசோக் செல்வன் அவங்களோட ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணாங்க. செல்வராகவன் அவர்கள் வந்து ரீட்வீட் பண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படி சொல்லி பாஸ்கர் அவர்கள் ஆனந்த் பாஸ்கர் அவர்கள் பாராட்டி இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க தெரியாம இருந்திருக்கீங்க. செல்வராகவன் சார் பார்த்துட்டு ரொம்ப ஒரு ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு அப்படி சொல்லி பண்ணிருப்பாரு. இல்ல நான் சொல்லுறேன், கஜினி நான் பேசிக்கலி எனக்கு நிறைய விஷயம் ஞாபகம் இருக்காது. நீங்களே ஒரு கஜினி சூர்யா மாதிரி தான் பண்றீங்க, எனக்கு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் மறந்துறோம் அப்படிங்கற பயங்கரமா மறந்துறாங்க. ஷார்ட் மெமரி லாஸ் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லணும், ஏன்னா எந்த ஒரு ஈகோ இதெல்லாம் பார்க்காம நான் ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணிட்டேன்ப்பா, ஸோ இதுக்கப்புறம் நான் வந்துட்டு கோலிவுட் ஹாலிவுட் மாலிவுட் அப்படி தான் போவேன்னு சொல்லாமல் நீங்கள் வந்துட்டு இல்லை வர ஒரு யங் டைரக்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறது வந்து ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ஹெல்த்தியான விஷயம்னு சொல்லலாம். தேங்க்யூ. எனக்கு பிடிக்கும், ஐ ரியலி லைக் டூயிங் ஷார்ட் ஃபிலிம்ஸ், லைக் ஒரு ஜாலியான ஒரு விஷயம், நம்மளுக்கும் ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி தானே. அண்ட் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் லைக் ரொம்ப நல்லா ரீச் கிடைச்சிருக்கு, அது மூலமா அவங்க நிறைய நல்லா படுவோம். எக்ஸ்பெக்ட் எனி திங் அவுட் தி ஷார்ட் ஃபிலிம் பிகாஸ் நிறைய தடவை இட்ஸ் ஓன்லி ஃபார் தட் போர்ட்ஃபோலியோ, அது காமிச்சிட்டு தே டூ த நெக்ஸ்ட் ஃபிலிம். பட் சரி, ஸோ வாட், நம்ம படம் பண்ணுறோம் அதுக்காக இது பண்ணக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லையா. விசாரணை அப்படின்ற ஒரு படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாச்சு, அது மட்டும் இல்லாமல் ஆஸ்கருக்கு வந்து நாமினேட் ஆச்சு. அந்த அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அது, ஏன்னா நம்ம நடித்த படத்தை வந்துட்டு உலக லெவலில் பேசப்படுது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு? ஏன்னா அதில் வந்து ஒரு கான்ஸ்டபுளாக பண்ணியிருப்பீங்க, அது ஒரு நல்ல கான்ஸ்டபுளாக பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆமாம்,
அது ஆக்சுவலி த்ரூ த மூவிஸ் மேனேஜர் தான் அவங்க தான் காண்டாக்ட் பண்ணாங்க. ஸோ சாரி 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 அந்த மூவி சி கஜினி அதான் சாரி வெற்றிமான் சரோட அசிஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் ஏடி ஷீ மெசேஜ் மீ ஆன் ஃபேஸ்புக். I really like this incident also because avanga enna solranga actually na avangala I was trying to stalk you actually somehow to reach you. So indha mari oru movie irukku Vetchman sir we would like you to come and audition panninga nalla irukum appdi solla and nalla vela I knew Vetchman sir because obviously adha nalla vela therinjichu ama illa romba bad ah irukum. So I got really happy and because it was his film appo I had gone to that you know inime leads pannala abdi irundhuchu but Vetchman sir nale or stuff irukum or kadai irukum or it's never and the hero heroine story kadai epovume story da hero over character um pesapadum. So I was like enna character irundhalum I would want to do it. So poite I auditioned and I told him and the first thing I told him sir I have marks on my face I had met with an accident. So Raja Rani da first padu accident kapram marks irukku sir. Because மற்ற படத்துல எல்லாம் கொஞ்சம் ஹேர் போட்டா கவர் ஆயிடும் பட் கான்ஸ்டபிள்னா ஃபுல்லா நீட்டா அண்ட் நோ மேக்கப் சொல்றாங்க. There was no makeup in விசாரணை வெறும் ஒரு பொட்டு தான் இல்ல I have no problem அப்படின்னு சொன்னாங்க. So I was like very happy and அதை சைன் ஆகும்போது ஐ ரியலி லவ் ஹிம் ஆஸ் அ டைரக்டர். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் லைக் ரொம்ப ஆர்கனைஸ்ட் அண்ட் வருவாங்க ஷார்ப்பா லைக் இந்த டைம் வேஸ்ட் ஒன்றும் இல்லை ஓகே ஷார்ட் like he was not well also that time avan backல கொஞ்சம் problem இருந்துச்சு but இருந்தாலும் அவன் கண்டினியூஸா அந்த so I really you know was very proud ki indha mari or take la வாங்குனீங்களா take not much luckily but நிறைய learning experience அவங்கிட்ட ஓகே. அதுக்கப்புறம் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் வந்து லென்ஸ் படத்துல வந்து வாய்ப்பு கிடைச்சுச்சா? No, actually no. The lens was already done. Lens movie erkana munjiche and munjite it was like an international film. Nariye film festivals ku poche, nariye awards kachide. And then it released in Malayalam. And now it is going to be released like Vetchman sir paathre he really liked it I think. Vetchman sir ku enako idhukku sambandhame illa but he saw the film and he really liked it. Na adha apdi yosen grassroots விசாரணை ஓகே கனெக்ஷன் இல்ல நோ கனெக்ஷன் அட் ஆல் பட் ஐ அம் ரியலி ஹாப்பி அண்ட் யூ நோ ஃபீல் லக்கி தட் அவங்க இந்த படம் வந்து அவங்க பேனர்ல இப்போ ரிலீஸ் பண்றாங்க. சோ ஆமா சோ லென்ஸ் வந்து எந்த மாதிரி ஒரு கதைக்களம் கொண்டது உங்களுக்கு எந்த அளவு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் பண்ணிருக்கீங்க? See, I play one of the leads in the film. There are four main lead characters. ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி இது வரைக்கும் அதாவது யூஷுவலாக நடக்கிற விஷயத்த வந்துட்டு ஒரு ஒரு இதாக காட்டுறாங்க. ஆஃப் பீட் படம் தான் சொல்லலாம். ஆஃப் பீட் மூவி அந்த என்டர்டெயின்மெண்ட் அந்த ஜாலியா லவ் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இட்ஸ் அபவுட் ஆன்லைன் நெட் டிராஃபிக். ஸோ ஐ ஆம் திஸ் ரெண்டு மேல் கேரக்டர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் ஹூ ரன் த ஸ்டோரி அண்ட் ஐ ஆம் ஒன் ஆஃப் த மேல் கேரக்டர்ஸ் வைஃப். ஓகே ஓகே ஐ ப்ளே do is the lead but story paakumbodhu they are the main you know story track runs along around them and ella veetla ipo nadakkira vishayam like net la vande romba over ah ellarume vande addict aayi family ignore pandranga and realize panna maatinga sila vishayam vande pannada vishayam kuda pandranga net la online. So it's a story based on that and how I get affected and as a wife how I'm getting ignored and how I'm getting எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு எப்படி டிப்ரஸ் ஆறேன். சோ இட்ஸ் அபௌட் தட். சோ மை கரெக்டர் இஸ் சோ கண்டிப்பா இந்த படம் வந்து வெளிய வந்ததுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு ரீச் இருக்கு ஒரு நேம் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஐ ஹோப் சோ அப்படி தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். மூவி டெஃபினட்டா நல்லா பேர் வாங்கும். ஐ ரியலி ஹோப் பீப்பிள் லைக் மீ ஆல்சோ இன் தி ஃபிலிம். சோ ரொம்ப சந்தோஷம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த கான்வர்சேஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடி பிஹைண்ட் ரூட்ஸில் வந்துட்டு நம்ம ஃபேவரட் ஆக்டர் ஆக்ட்ரஸ் டைரக்டருக்கு வந்து பீப்புள் சாய்ஸ் வந்து அவார்ட் பண்ணணும் அவார்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதுக்கு என்னென்னா வந்துட்டு ஓட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து அஸ் அ ஃபேனாக யாரை தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்றது வந்து ஏன் இருக்குது நீங்கள் வந்து இப்போ ஓட் பண்ண போகிறீங்க உங்கள் மொபைலில் இருந்தே அதே தான் சூர்யா நினச்சேன் ஓட்டு போட்டு சொல்லலாம் ஃபேவரட் ஆக்டர்ஸ் இல்லையே இல்லை இல்லையா அதுக்காக இப்பெல்லாம் பண்ணக்கூடாது நீங்கள்
த்ரிஷா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க ஓகே ஃபிக்ஸ் குட் டைரக்டர்ஸ்ல அண்ணா இருக்காரு பாருங்க அண்ணா அண்ணா நா அண்ணே இல்ல அண்ணா இல்லையே அண்ணா இந்த வருஷம் போன வருஷம் படம் பண்ணல சே ஐயோ இது நிறைய பேர் எனக்கு பிடிக்குமே வண்டி கண்ணு அது நீங்க கள்ள ஓட்டலாம் போடக்கூடாது அட்லி இருக்காரு வெற்றிமாறன் தான் என் ஃபேவரட் வெற்றிமாறன் ஓகே ஃபிக்ஸ் பண்ணிடலாமா ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அஸ் எ லீட் ஏதாவது பண்ணுறீங்களா ஆமாம் இப்போது ஆஃப்டர் லென்ஸ் வுட் பி 18 ஒரு படம் நான் சைன் பண்ணியிருக்கேன் தட் இஸ் வித் த்ரிஷா இஸ் பிளேயிங் தி மெயின் லீட் ஐ அம் பிளேயிங் தி செகண்ட் லீட் ஓ சூப்பர் த்ரிஷா மேம் கூட வெல்கம் வாங்க உள்ளே வாங்க ஜூக்காவோட ஸ்பெஷல் எப்படின்னா வந்திருக்க கெஸ்ட் வந்து எப்போதுமே ஒரு சாக்லேட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து சந்தோஷப்படுத்தி தான் அனுப்புவாங்க அஸ் அ ஜூக்காவோட ஸ்பெஷாலிட்டி அது ஸோ நம்ம அப்படியே சாப்பிட்டு பேசலாம் கண்டிப்பாக அதாவது இப்போ த்ரிஷா மேம் அவங்க கூட வந்து படம் சைன் ஆகிருக்கீங்க செம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கா ஆமாம்மா என்ன ஒரு நிறையவே இருக்குது என்ன ஒரு கனெக்ட் இருக்குது ஜோடி படம் பார்த்துருக்கீங்களா அதில் வந்துட்டு த்ரிஷா அவர்கள் வந்து ஹீரோயின் ஃப்ரெண்டாக வருவாங்க அதில் தான் ஃபஸ்ட்டு டெபியூ அவங்களுக்கு ஸோ ஹீரோயின் ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ட்ரஸ் ஆகிருக்காங்க ஸோ அந்த லக் ஃபேக்டர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்றத எங்களுடைய விருப்பமும் கூட தேங்க்ஸ் ஏன்னா இப்போதான் நான் வந்து ஆக்சுவலாக கேரக்டர்லேருந்து லீட்க்கு நிறைய எனக்கு லீட் ஆஃபர்ஸ் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி பட் நான் சொன்ன மாதிரி நான் ஃபஸ்ட்டு சும்மா இன்னும் பார்ட் டைம்க்கு அது தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அப்போ நான் ஐயோ லீடும் வேண்டாம் பட் அப்போ ஆசைப்படும் போது சரி ஓகே இனிமேல் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இட்ஸ் ஜஸ்ட் பிகன் ஸோ ஐ ஹோப் லென்ஸ் அண்ட் 18 கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அடையும் அப்படின்றத எங்களுடைய விருப்பமும் கூட ஸோ அன்டைட்டில் ஷோ இந்த எபிசோடில் வந்துட்டு உங்களுக்கு எந்தெந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சு எந்தெந்த விஷயம் பிடிக்கல அப்படின்றதெல்லாம் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நம்ம டிஃபால்ட் டைலாக் தான் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக பண்ணிருங்க உங்களுக்கான கேள்வி நேரம் இதோ மிஷா கோஷல் அவர்களோட ஃபேவரட்டான ஆக்டர் யாரு இதுதான் உங்களுக்கான கேள்வி அவசரப்பட்டு வீடியோ கீழே கமெண்ட்ல சொல்லிடாதீங்க நான் சொல்ற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணா மட்டும் போதும் 7555045597 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி வச்சுக்கோங்களேன் தேர்ந்தெடுத்து அந்த அதிர்ஷ்டசாலிக்கு நாங்க அப்படியே டிக்கெட் கொடுத்துருவோம் அன்டைட்டில் ஷோ ரெஜினா கேசன்ட்ரா அவர்களோட பார்ட் 2 எபிசோட்ல வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு கமெண்ட் பண்ண அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றியினை கூறி அதுல தமிழன் டி அப்படின்னு அவர் என்ன போட்டுருந்தாருன்னா ப்ரோ என்ன சிவகார்த்திகனோட பாடி லாங்குவேஜ் காப்பி அடிக்கிறீங்களா அப்படின்னு போட்டுருந்தாரு ப்ரோ காப்பிலாம் அடிக்கல ப்ரோ அது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே வந்துருது சோ எல்லாரும் அப்படிதான் சொல்றீங்க கூடிய சீக்கிரத்துல அப்படியே திருத்திக்கிட்டு வேற வெர்ஷனா மாறி காட்டுறேன் தாய்ராம் அப்படின்றவர் என்ன போட்டிருந்தாருன்னா ஒரு சேஞ்சுக்கு நீங்க பிஹைண்ட் ஒரு சாங்கர் வந்து இன்டர்வியூ எடுங்க அப்படின்னு போட்டிருந்தாரு எடுக்கலாம் ப்ரோ ரொம்ப பிஸியா இருக்கானுங்க ஒரு பக்கம் மாத்தி யோசி வித் மாதவன் போயிடறாரு இன்னொரு பக்கம் மடை திறந்து அப்படின்னு சொல்லி ஆவடி அப்பனும் போயிடறாரு நான் மட்டும் தான் வெட்டியா இருக்கேன் சோ என்னன்னே செல்ஃபி வீடியோ எல்லாம் எடுக்க முடியாதுல சோ கூடிய சீக்கிரத்துல வந்துட்டு எல்லாரையும் அப்படி சேர்த்து வச்சு ஒரு இன்டர்வியூ செஷன் வந்து உங்களுக்காக எடுக்கப்படும் அப்படின்றத இந்த நேரத்துல வந்து ப்ராமிஸ் பண்றேன் ஹலோ ஆல் மை ஃபேன்ஸ் இன் காலிவுட் I am delighted right now sitting here holding this invitation. I have been very it's an honor to be invited so specially to the Behind Woods Gold Medals award function. It is happening on the 11th of June and I will be honored to be there. I would want all the fans to come and meet me if I can make it I would love to meet all my fans over there I would like to extend my congratulations to the entire team behind Woods gold medals I think it is an amazing award function which is totally focused on the technical and creative brilliance of cinema and I am deeply deeply touched by this special invitation which I must share with you this has been I've never been invited so so cordially and so warmly so I will try my best to be there and meet all of you there. Thank you so much